இப்போ இந்த பகுதியில் பேரட்சத்தின் வகைகள் பார்க்க போறோம் பேரச்சம் இரண்டு வகைப்படும் ஒண்ணு தெரிநிலை பெயரட்சம் குறிப்பு பேரட்சம் இப்போ தெரிநிலை பெயரச்சம் என்றால் என்னன்னு பாக்க போறோம் எடுத்துக்காட்டு பாருங்க ஓடிய மாணவன் ஓடியங்க சொல்ல எடுத்து பாருங்க ஓடுதலுங்க செயல முதல குறுக்கி அப்புறம் ஓடியங்கிறது எந்த காலத்தை குறிக்கி இறந்த காலத்தை குறுக்கி ஓடிய ஓடிவிட்ட மாணவன் அப்படிங்கிறது புரியுதுல்லா இந்த மாதிரி ஒரு சொல்லுல செயலையும் காலத்தையும் கூடிய நிலையில் இருக்கிறதுனால இது இந்த பெயரச்சம் தெருநிலை பெயரச்சம் எனப்படும் அப்புறம் குறிப்பு பெயரச்சம் என்றால் என்னன்னு பார்ப்போம் எடுத்துக்காட்டு நல்ல மாணவன் நல்லங்கிறது நன்மைங்க ஒரு பண்பை மட்டும் குறிக்கி நல்ல மாணவனாக இருந்ததுனால அவன் நல்ல மாணவன் பெயர் பெற்றானா இல்லை நல்ல மாணவனாக இருப்பானா இந்த மாதிரி காலத்தை குறிப்பாக தான் காட்டுது அது வந்து இறந்த காலமா நிகழ்காலமாக எதிர்காலமான்னு முழுசா காட்டாமல் ஒருவேளை நல்ல மாணவனாக இருக்கிறதுனால அவனுக்கு நல்ல மாணவனு பெயர் வந்திருக்கும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் இந்த மாதிரி குறிப்பாக காலத்தை உணர்த்ததனால இது குறிப்பு பெயரச்சம் எனப்படும் இப்போ தெரிநிலை பெயரச்சத்துக்கும் குறிப்பு பெயரச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுல இவ்வளவுதான் பெயரச்சத்தோட வகைகள் இப்போ நம்ம வினையச்சத்தோட வகைகளை பார்க்க போறோம் பேரச்சத்தை போலவே வினையச்சமும் இரண்டு வகைப்படும் ஒன்று தெருநிலை வினயச்சம் ஒன்னு குறிப்பு வினையச்சம் இப்ப தெருநிலை வினையச்சம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம் எடுத்துக்காட்டு பாருங்க ஓடி வந்தான் வந்து போனான் பாடி முடித்தான் எடுத்து பார்த்தான் இந்த சொற்கள் ஓடி வந்து பாடி எடுத்துங்க முற்று பெறாத எச்ச சொற்கள் வந்தான் போனான் முடித்தான் பார்த்தான் என்ற வினை முற்றோட தான் முடிஞ்சிருக்கு ஆனால் அந்த பாடி ஓடிங்க எச்ச சொற்களை நம்ம சொல்லும் போதே காலம் கடந்த காலங்கிறது நம்மளுக்கு புரியுது பாடி முடித்தான்னு தானே நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து காலத்தை காட்டுது இப்படி வினையச்ச சொற்கள் காலத்தை தெளிவாக உணர்த்தி நிற்பதால இது தெரிநிலை வினையச்ச சொற்கள் ஆகும் அப்புறம் குறிப்பு வினையச்சம் என்றால் என்னன்னு பார்ப்போம் எடுத்துக்காட்டு மெல்ல நடந்தான் நல்ல வாழ்ந்தார் இந்த சொல்ல பாருங்க மெல்ல நல்லங்க எச்சங்கள் வெளிப்படையாக காலத்தை உணர்த்தல ஆனா பண்பை மட்டும் சொல்லி இருக்கு பண்போட அடிப்படையில ஒரு தழுவி தான் முடிஞ்சிருக்கு அதுவும் ஒரு வினைமுற்றோட தான் நடந்தான் மெல்ல நடந்தான் நல்ல வாழ்ந்தார்னு முடிஞ்சிருக்கு இதுதான் குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் இருக்கும் செயலையும் காலத்தையும் தெரிவிக்கின்ற வினச்சம் வந்து தெருநிலை வினையச்சம் காலத்தை தெரிவிக்காம குறிப்பால உணர்த்தக்கூடிய வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அவ்வளவுதான் ஈசி இலக்கணம் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க